எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. வீட்லேயே நம்ம கேக்கு ஹெல்த்தியாக எப்படி நம்ம பண்ணுறது அப்படின் தாங்க பார்க்க போகிறோம். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக ப்ளஃபியாக பண்ணலாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த கேக் சாப்பிடலாம். எதுலேருந்து தானே நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி தோசை மாவில் தாங்க நம்ம கேக் பண்ண போகிறோம். தோசை மாவில் நம்ம வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கோம், அதையும் நம்ம கலந்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் நம்ம தோசை மாவு எடுக்கிறோம் அப்படின்னா ஹாஃப் கிளாஸ் நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். இதை போட்டு நல்லா இப்போ வந்து கிரேட்டர் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா வெல்லம் கரைஞ்சி மாவோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்க போகிறோம். இன்னொன்று என்னென்னா, தோசை மாவில் தண்ணி கலக்காமல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் பாருங்கள், அந்த தோசை மாவை நீங்கள் எடுத்துக்கங்க. நீங்கள் அது முன்னாடியே வந்து இந்த பேட்டரை நீங்கள் போட்டு கலந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப லிக்யூட் ஆகாமல் இருக்கும். இப்போ இதில் நம்ம 4 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் மாவுக்கு 4 ஸ்பூன் ரவை, அந்த கணக்குக்கு நம்ம வந்து இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வெல்லமும் கரைஞ்சிருச்சு, ரவாவும் அதில் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 1/2 hour ரெஸ்ட்டில் விட போகிறோம். நல்லா அதை வந்து ஊறட்டும் நமக்கு. இப்போ மாவு ஊறிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நம்ம போட போகிறோங்க. சோடா உப்பு அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ அதையும் நல்லா வந்து பேட்டர் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வாசனைக்காக நம்ம வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்க போகிறோங்க. கொஞ்சமாக அந்த வந்து கேக்கோட வாசனை வரும் பாருங்கள் அதுக்காக. ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து வெண்ணிலா எசன்ஸோ இல்லை மற்ற எந்த ஆர்டிஃபிஷியல் நம்ம வந்து ஃபுட் கலரோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை. நேச்சுரலாக நம்ம வந்து சேர்த்து எல்லாமே பண்ண போகிறோம். இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வீட்டில் காய்ச்சின நெய், இதோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, நெய் காய்ச்சிற வீடியோ கண்டிப்பாக பார்த்து நீங்கள் வீட்டில் நெய்யே யூஸ் பண்ணுங்கள். கடையில் வாங்குற நெய் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது நம்ம தவிர்த்துக்கலாம். வீட்லேயே நெய் சூப்பராக காய்ச்சி வச்சுக்கலாம். எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோரேஜ் பண்ணலாம். 3 to 6 months வரைக்கும் கூட ஒன்றுமே ஆகாது தண்ணி படாமல் வச்சுருந்தீங்கன்னா. இப்போ நம்ம யூஸ் அண்ட் த்ரோ டீ கப் இருக்கும் பாருங்கள், பேப்பர் கப்பு, அதில் நெய்யை ஃபுல்லாக நம்ம தடவிட்டு 60 to 70% வரைக்கும் நம்ம மாவு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அதை வந்து ப்ளஃபியாக கேக் வர அளவுக்கு கேப்பு விட்டுடுங்க. இதுக்கு மேலே நமக்கு பிடிச்ச நட்ஸு டேட்ஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். திராட்சை எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாங்க. பெரிச்சம்பழம் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பாதாம், முந்திரி, திராட்சை, பிளாக்பெரிஸ் போட்டிருக்கேன். எல்லாம் கொஞ்சம் 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 அதில் போட்டுட்டு இப்போ இட்லி பானையில் வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 minutes வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோங்க. இப்போ நம்ம குக் பண்ணியாச்சு. நமக்கு கேக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம ஃபுட் கலரை சேர்க்காமே எவ்வளோ ப்ரௌனாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த கேக்கு. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதை வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கூட பேக் பண்ணி கொடுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள் இதை நம்ம எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஹாட் ஆவி பறக்கிற சூப்பராக கேக் இருக்குது பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி